குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் ஹிட்டிங்கான ஒரு டாபிக் தான். பட் இதை நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன் அப்படின்னா, சில விஷயத்தெல்லாம் பேசாதனால தான் அதை பற்றி வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு பேசாமையே போயிடுறான். உண்மை என்னன்றது தெரியாமையே போயிடுது. ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு கண்ணோட்டம். தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பேசணும். சில விஷயங்கள் பேசித்தான் தெரியணும்னா பேசிதான் தெரியணும். வயது வந்துவிட்டால் மட்டும் அறிவு என்பது வந்துவிடுமா? இன்னைக்கு பார்க்க போகிற மேட்ரே அதுதான். சில பேர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு எல்லா விதமான அறிவும் வந்துடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இருக்கிறதுலேயே முட்டாள்தனமான எண்ணம் அது. நான் எல்லாரையும் சொல்கிறல, 35 வயசு 40 வயசு ஆனது ஆன உடனே நல்ல அறிவில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் தவறான புரிதலில் இருக்கிறவங்கள தான் நான் சொல்கிறேன். வயதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது, சுத்தமாக சம்பந்தம் கிடையாது. ஆதிசங்கரருக்கு ஞானம் வந்தப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 10-12 வயசு தான். ஞான சம்பந்தருக்கு ஞான தெளிவு வந்தப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 8-10 வயசுக்குள்ளே தான். இன்னும் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஐக்யூ லெவலில் வேறு லெவலில், இப்போ ரீசெண்டாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு விஷாலினின்னு ஒரு பொண்ணு ஐக்யூ லெவலில் சைனீஸ் பர்சனோட மிக அதிக லெவலில் ஐக்யூ லெவலில் அந்த பொண்ணு இருந்தது. இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கணக்குலேயே வச்சுக்க முடியாது. வயதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுக்காக வந்து அவங்களாம் முட்டாள்னு சொல்லிடுவீங்களா? கிடையவே கிடையாது. சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வயது கம்மியானவர்கள் பேசும்போது, வயது கம்மியானவர்கள் ஒரு அறிவார்ந்த விஷயத்தை பேசும்போது, ஒரு ஞான தெளிவோடு பேசும்போது ஈகோ அவங்களுக்கு டச் ஆயிரும். ஏன்னா நம்மளோட ஓவராக பேசுகிறான்னு. அப்போ அவங்க பேசுகிறத கேட்க மாட்டாங்க, இல்லை அவங்கள மட்டம் தட்டுவாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அறிவு என்பது வந்துவிட்டால் வந்தது வந்தது தான். அது யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. 40 வயசு 50 வயசு ஆகிய அறிவுன்றது வரலனா வராது தான், ஒன்றுமே பண்ண முடியாது. இது நமது கையிலேயே கிடையாது. நம்மளுடைய புரிதலை பொறுத்து, நம்மளுடைய தேடலை பொறுத்து நம்மளுடைய அறிவு நமக்கு அமையும். நம்மளுடைய தேடலை பொறுத்து தான் நமக்கு ஞானம் என்பதை இந்த இறைவன் நமக்கு கொடுப்பான். அப்படி இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இல்லாத ஆட்டம் போடுறது, ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறது, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்ற மாதிரி பில்டப் பண்ணுறது. ஒரு சில பேருக்கெல்லாம் பணமும் கையில் இருக்கும், பவரும் கையில் இருக்கும், போதா வேற ஏதாவது சொல்லணுமா? அறிவு மட்டும் இருக்காது, ஆனால் அந்த பணத்தையும் பவரையும் வச்சு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ அந்த குணம் இல்லை, அந்த இடத்துல அந்த அறிவு என்பது இல்லை, அந்த ஞானம் என்பது இல்லை. அப்போ என்னாகும்? நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு நல்ல குணமுள்ள ஒருத்தங்க கையில் நீங்கள் தீப்பந்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 வீட்டினுடைய அடுப்பு எரியும். 100 வீட்டில் இருக்கக்கூடிய தீப்பந்தங்களை கொளுத்தி விட்டு அவங்களோட வீட்டிற்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. இதுவே குணமற்ற ஒருத்தங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் தீப்பந்தத்தை கொடுக்குறீங்கன்னு வைங்க, குணமற்ற ஒருத்தங்களுக்கு, குணம் இல்லாத ஒருத்தங்களுக்கு, மோசமான ஒருத்தங்களுக்கு அந்த தீப்பந்தத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த கிராமத்தில் இருக்கிற 100 வீட்டை எரிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதனால தான் குணம் என்பது ரொம்ப 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 முக்கியம். ஞானம் என்பது கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல குணம் என்பது அவசியம். அதனால தான் எல்லாத்துக்கும் கொடுக்கும் தன்மையில் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய சித்தர்கள் சொல்கிறது. உங்களுடைய குணத்தை பார்த்து தான் உங்களுக்கு சில பொக்கிஷங்களை எல்லாம் கொடுப்பாங்க. சும்மாலாம் ஜஸ்ட் லைக் தட்லாம் கிடச்சிடாது. சும்மா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம், எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் உங்களுக்கு தெளிவு என்பது கிடைத்து விடுமா? கிடையவே கிடையாது. 30-40 வயசில் 100 வயசானாலும் அந்த தெளிவு கிடைக்காது. ஆனால் ஒரு சில குழந்தைங்கள்லாம் பிறக்கும் போதே அவ்வளோ தெளிவாக பிறக்கும். இன்னொரு சில குழந்தைங்கள்லாம் 12 வயசு 13 வயசில் அவ்வளவு தெளிவாக பேசும், அவ்வளோ மெச்சூராக இருக்கும். இன்னும் சில குழந்தைங்கள்லாம் 18-20 வயசுலலாம் வந்து அந்த டீனேஜ் பருவத்தை கடந்த அந்த தெளிவுக்கு வரும்போது அவ்வளவு நாலேஜபிளாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களுடைய புரிதலும் அவங்களோட பக்குவமும் தான். ஸோ இந்த அறிவும் ஞானமும் என்பது வயது சம்பந்தப்பட்டது அல்ல. இந்த ஞானமும் இந்த அறிவும் என்பது கம்ப்ளீட்டாக நம்மளோட புரிதல் சம்மந்தப்பட்டது. இதுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் தனக்கு வயசுன்னு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லாம் வந்துடும்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் வராது, பிரச்சனை மட்டும்தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு ஆணவம் தான் வளரும், கர்வம் தான் வளரும். அதனால் நோ யூஸ். இதை புரிந்து கொண்டு உண்மையை தேடி, உண்மைக்காக அலைந்து, நான் எதெல்லாம் மாற்றிக்கணும், நான் ஒரு சிறந்த பர்சனாக வரணும், உண்மையை பார்க்கணும், உண்மையான விஷயங்களை நான் உணரணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் அரிய வகை பொக்கிஷங்கள்லாம் கிடைக்கும்.